ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சின்ன கோலம் பார்க்கலாமா? டிசைன் கோலம் 5 4 3 எடப்பள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். போட்டு பார்க்கலாம் வாங்க. நடுவில் 5 புள்ளி வச்சுருக்கேன், அடுத்தது 4, அடுத்தது 3 எடப்புள்ளி எல்லாமே. இப்போது நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போமா? நடுப்புள்ளி ரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது இந்த 3 புள்ளி இருக்குல்ல கீழே, இதில் இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பக்கம் 3 புள்ளி இருக்குது பாருங்கள், 6 பக்கமும் 3 3 புள்ளி இருக்குது, அதில் தான் நம்ம நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற 3 புள்ளியில் நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற 3ல நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 1 புள்ளி விட்டு அடுத்த புள்ளியை ரவுண்ட் பண்ணுறோம், 1 புள்ளி விட்டு அடுத்த புள்ளி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நம்ம மறக்காமல் கரெக்டாக ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த 1 புள்ளியை விட்டுட்டு அடுத்த புள்ளி ரவுண்ட் பண்ணுறோம், அது இந்த 3 புள்ளியில் நடுப்புள்ளி. இப்போ இந்த 1 புள்ளியை விட்டுட்டு இந்த புள்ளியை ரவுண்ட் பண்ணுறோம், 6 பக்கமும் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த புள்ளி இருக்குல்ல, இதுலேருந்து இதை ஜாயின் பண்ண போகிறோம், இப்படியும் இப்படியும். இப்போ இந்த புள்ளியையும் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். சுற்றி ரவுண்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ரவுண்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த நடுப்புள்ளியை சுற்றி 6 புள்ளி இருக்குது இல்லையா, இதுலேருந்து இந்த ரவுண்ட் பண்ணணும்ல, அதுக்கு 2 கம்பி கொண்டு வரலாம். இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும், இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும், இதே போல் 6 பக்கமும். இப்போ நடுப்புள்ளியிலேருந்து இந்த 6 புள்ளிக்கும் ஒரு கோடு கொண்டு வர போகிறோம், இப்படி. இப்போ இந்த இடத்துக்கு இங்கேருந்து ஒரு கோடு கொண்டு வந்து ஒரு ரவுண்ட் பண்ணலாம் இடையில், இதே போல் 6 பக்கமும் பண்ண போகிறோம். இப்போ இந்த கோடு போட்டோம்ல, இது கோடாக இல்லாமல் சும்மா ஒரு புள்ளி வைக்கலாம், இல்லாட்டி நான் அதுலேயும் ஒரு சின்ன சின்ன கோடு போட்டிருக்கேன் டிசைனுக்காக. கோடு போட்டுட்டோம். அடுத்தது இப்போ இந்த 2 கோடு இருக்குல்ல, இதுக்குல இது பக்கத்தில் அதே போல் இன்னொரு கோடு, இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும், இதே போல் இந்த டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, இதில் இப்படி ஒரு கோடு, இந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு கோடு. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். நடுவில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டுடலாம், இடம் இருக்குல்ல இந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளி மாதிரி. இப்போ புள்ளிகள் இருந்த இடம் பூரா ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெளியில் தான் போட போகிறோம். இப்போ இந்த ரவுண்ட் பண்ண இடத்துக்கும் கீழே 2 டிசைன் போட போகிறோம், 6 பக்கம். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு வி போல். இதில் 2 கோடு. இப்போ
இந்த இடத்துல இந்த புள்ளி ஒன்று வச்சோம்ல இதுக்கு கீழே ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் கொடுத்துருவோமா? இப்போ இந்த இடத்துல ரெண்டு கோடு போட்டிருக்கோம்ல அதுக்கு இடையில் கொஞ்சம் கலர், நடுவுலையும் கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாசலில் வித்தியாசமாக ஒரு நாளைக்கு போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எந்த கஷ்டமும் இல்லையில்ல. நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.